ஹாய் நைமனவே, சொன்னீங்க வெளியே பார்க்க போகிறோம்னா எட்டுக்குடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பழமையான சூழக்கல் கிடச்சிருக்கு. அதோட வரலாறு பற்றி வெளியே பார்க்க போகிறோம். இந்த எட்டுக்குடிப்பட்டி அப்படிங்கிற ஊருங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் கல்லல் வட்டத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் கிடச்சி ஒரு பழமையான சூழக்கலோட வரலாறு பற்றி வெளியில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த எட்டுக்குடிப்பட்டிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையாக ஒரு சின்ன கல் இருக்கிறது கண்டுபிடிச்சிங்க. சின்ன ஒரு கல் வந்து நிலத்திலேருந்து ஊனப்பட்ட ஒரு கல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பழமையான கல், அதை வந்து தொழிலாளர்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு சூழக்கல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரி, இந்த சூழக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு வந்து சில நிலங்களை வந்து மன்னர்கள் வந்து தானமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களில் வந்து கிடச்ச நெல் இதே மாதிரி சில விஷயங்களை வச்சு நெல்லை வெட்டும் கம்பை வெட்டும் அதுக்கு அந்த நிலங்கள் கிடச்ச இடைந்த பொருட்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த நிலங்கள் மூலமாக கிடச்ச வரிகளை வெட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து கோயில்களுக்கு போய் சேரும். இதன் மூலமாக அந்த கோயிலில் நடக்கக்கூடிய பூஜையை வெட்டும் இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இந்த கோயிலுக்கு தேவையான பணிகள் பூஜைகள் இதே மாதிரி பல விஷயம் வந்து மன்னர் காலத்தில் நடக்கும். இதனால் மன்னர் காலத்தில் சில நிலங்களை வந்து கோயில்களுக்கு வந்து மன்னர்கள் வந்து தானம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களோட எல்லைகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லை குறிக்கிற வந்து சில கற்கள் வந்து நட்டு வைப்பாங்க. அந்த கற்களில் வந்து சில அடையாளங்கள் மூலமாக வந்து இது வந்து இந்த ஒரு கோயிலுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி சூடம் பிடிச்சப்பட்ட கல்லை வந்து சில இடங்கள் நட்டு வைப்பாங்க. சூடம் பிடிச்ச கற்கள் வந்து கேட்டிங்கன்னா சிவன்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து சூடம் பிடிச்ச கற்களை வச்சு நடப்படுவாங்க. இதை வந்து சூழக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எட்டுக்குடிப்பட்டி கிடச்ச அந்த சூழக்கல் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்து வந்து அது அதில் ஒரு கல்வெட்டு வந்திருக்கு. அந்த கல்வெட்டு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது வந்து பிற்கால பாண்டியனான வீரபாண்டிய மன்னர் அப்படிங்கிற ஒரு மன்னரோட காலத்தை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டு மூலமாக வந்து அந்த பகுதியான நிலம் வந்து தேவதானமாக வந்து அந்த தானமாக கொடுக்குறது. தேவதானங்கிறது வந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வரலாற்றில். அப்படிங்கும்போது திருத்தறி ஆண்ட நாயனாருக்கு வந்து இந்த நிலம் வந்து தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து அந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டுக்குடிப்பட்டி அப்படின்னு இருக்குது. கல்வெட்டில் வந்து குண்டாற்று எட்டுக்குடி அப்படின்னு வந்து இந்த ஊரோட பேர் வந்திருக்கு. இந்த ஊர் வந்து சிவன்களுக்கு தானம் கொடுக்கப்பட்ட தான் சூழக்கில் வந்து அந்த ஊரில் கிடச்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இதன் மூலமாக அந்த ஊரோட பழமையான பெயரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊரோட வரலாறும் தெரிய வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. மேற்பதி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.